இந்த பகுதி ஒரு காலத்தில் மோசமான சாலைகளை கொண்டிருந்தது. முக்கியமான வேலைகளுக்கு செல்லும் போது சாலைகளின் நிலை காரணமாக கிராமவாசிகளுக்கு பல தொல்லைகள் ஏற்பட்டன. இதனால் இந்த பகுதி மக்களின் வாழ்க்கையில் ஒரு மந்தநிலை இருந்து வந்தது. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை வெளியே கொண்டு செல்லும் வேலைகளில் மிகுந்த துயரங்களை அனுபவித்தார்கள். பிரதம மந்திரியின் கிராம சாலை அமைந்தவுடன் எல்லாமே மாறிவிட்டது. दिक्कतें होती थी आने जाने में, और अब पक्की हो गई है सड़क, गाड़ी आराम से चली जाती है, हर जगह आराम से पहुंच जाते, समय से पहुंच जाते हैं, और बहुत हर लोगों को सुविधा हो गई भाई। किसान लोग आते हैं बैलगाड़ी से, गच्ची रोड में फंस जाते थे, अब आराम से निकल जाते हैं, ट्रैक्टर निकल जाता है आराम से। மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு தேவையான நிதியை ஏற்கனவே ஒதுக்கி வைத்துள்ளது. அதனால்தான் கிராமப்புற சாலைகளின் அமைப்பு மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. नई कारों की स्वीकृति जो है वो लगभग 17.3 किलोमीटर का है, जिसमें हम लोगों ने अभी 2 किलोमीटर पे काम हमारा तेजी चल रहा है। முன்னேற்றத்தின் முக்கிய அம்சம் வேகமான வளர்ச்சி. பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் கிராமப்புறங்களை வலிமையானதாக மாற்றி வருகிறது. இந்த திட்டம் கோவிட் பெருந்தொற்றால் பலருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வதுண்டு. எந்த விதமான துயரங்கள் வந்தாலும் மனதில் உறுதி இருந்தால் எதுவுமே சாத்தியம். மேகாலயாவில் உள்ள உமித் கிராம விவசாயி கின்ஷேவ் தப்சுக் சோளம் விளைவித்து அதனை நிரூபித்திருக்கிறார். मैं एक किसान हूं और जैविक मक्के की खेती करता हूं। ये काफी फायदेमंद है। इसका स्वाद भी आम मक्के की तुलना में ज्यादा मीठा और स्वादिष्ट है। किसान अब धीरे धीरे जैविक खेती की ओर रुख कर रहे हैं। கின்ஷேவ் தப்சுக் இந்த பகுதியில் இனிப்பு சோளம் விளைவிப்பவராக அறியப்படுகிறார். அவருடைய முன்னோர்கள் இவரை விவசாயம் செய்ய ஊக்குவித்தார்கள். இவரை பார்த்து இந்த பகுதியின் மற்ற விவசாயிகளும் ஊக்கமடைகிறார்கள். கின்ஷே தன்னுடைய விளைபொருளை விற்பதற்கான வேலையையும் தானே பார்த்துக் கொள்கிறார். இதற்கு அவர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார். இதற்கான 2019 இந்திய அரசின் பாராட்டையும் பெற்றிருக்கிறார் கின்ஷே. பிற விவசாயிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார் இவர். கிசான் சம்மான் நிதி விவசாயிகளுக்கு உதவி தரும் திட்டமாக இருந்து வருகிறது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதமாகவே கருதப்பட்டது. ஏனென்றால் இந்த திட்டத்தின் நிதியுதவி நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் சேர்கிறது. இடைத்தரகர்களின் தொல்லை இல்லை, அலுவலக சம்பிரதாயங்கள் இல்லை. கைபேசியில் வரும் ஒரு குறுந்தகவல் விவசாயிகளின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கிறது. பரேலியில் உள்ள விவசாயிகளின் கூற்று இதனை உறுதியாக்குகிறது. हमको पैसा दिया जा रहा है, उस तरीके से सरकार को हम बहुत बहुत धन्यवाद व्यक्त करते हैं। प्रधानमंत्री निधि से जो 2000 रुपया हमें मिलता है वो धान के फसल में खाद दवा डालने से हमें बहुत लाभ है। பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் வாயிலாக விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் அளவுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதில் எந்த விவசாயியும் விடுபட்டு விடக் கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. பல்ராம்பூரில் வசிக்கும் விவசாயிகளுக்கு அத்தகைய அனுபவம் உள்ளது. விவசாயம் சார்ந்த செலவுகளை சமாளிக்கும் திறனை கிசான் சம்மான் நிதி அளிக்கிறது. தான் ஐசா குழு ரூபாய் ஹோய்கா ஹை खाद अब दवा दे में है अब हम सबका आसानी है। किसान सम्मान निधि इससे हम लोगों का धान तो बैठा गया है, लेकिन आगे उसमें खाद और दवा देने में थोड़ा सहयोग हमें मिल जाएगा। சித்ரகூட்டிலும் கிசான் சம்மான் நிதியின் உதவி நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் சேர்ந்துள்ளது. पर हुई है काम नहीं चल रहा था सर, इसलिए जो है वही पैसा निकाल कर जो है हम खेती किसानी में लगा दिए। उसी से हमारे देखिए आपके सामने फसल तैयार है और अच्छी फसल भी हो गई। பிரதம மந்திரியின் கிசான் நிதியின் வாயிலாக விவசாயிகளுக்கு பொருளாதார உதவி கிடைக்கிறது. அவர்கள் கடன் வாங்கும் நிலையும் தவிர்க்கப்படுகிறது. பேரிடர் காலங்களில் விவசாயிகளின் பயிர்கள் அழிவதுண்டு. இதனால் அவர்களுக்கு பொருள் இழப்பும் நட்டமும் ஏற்படுவதுண்டு. இதனை மனதில் கொண்டே பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. அலிகரை சேர்ந்த விவசாயிகளின் முகத்தில்
நீங்கள் பார்க்கும் புன்னகை அவர்களின் தன்னம்பிக்கையை உணர்த்துகிறது. जिसमें मुझे लगभग 80,000 रुपए उसे क्षतिपूर्ति का सही समय पे लाभ मिला. அவர்களுடைய இழப்பீட்டிற்கான நிவாரணத் தொகை அதுவும் சரியான நேரத்தில் கிடைத்ததால் அலிகர் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். फसल योजना में मैंने बीमा कराया था AIC में, उसमें जो मुझे फसल 48,000 रुपए लाभ मिला था. பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் பற்றிய விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான காப்பீட்டு சந்தாவின் 1.5 முதல் 2% வரை மட்டுமே விவசாயி செலுத்த வேண்டி இருக்கும். மீதமுள்ள தொகையை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செலுத்துகின்றன. जिन किसानों को क्षति हुई थी लगभग 2800 कृषकों को बीमा का क्लेम मिला. விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்பது பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் விவசாயிகளை தற்சார்புடன் இருக்க வைக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் வெற்றிகரமான விவசாயிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய விவசாயிகள் விளைபொருட்களின் வாயிலாக தங்களது வருமானத்தை பெருக்குவதோடு மற்ற விவசாயிகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்கின்றனர். मुझे उत्तर प्रदेश के लखीमपुर खीरी में किए गए एक प्रयास के बारे में भी पता चला है. कोविड के दौरान ही लखीमपुर खीरी में एक अनोखी पहल हुई है. वहां महिलाओं को केले के बेकार तनों से फाइबर बनाने की ट्रेनिंग देने का काम शुरू किया गया. वेस्ट में से बेस्ट करने का मार्ग, केले के तने को काटकर मशीन की मदद से बनाना फाइबर तैयार किया जाता है जो जूट या सन की तरह होता है. इस फाइबर से हैंडबैग, चटाई, दरी कितनी ही चीजें बनाई जाती हैं. इससे एक तो फसल के कचरे का इस्तेमाल शुरू हो गया, वहीं दूसरी तरफ गांव में रहने वाली हमारी बहनों बेटियों को आय का एक और साधन मिल गया. बनाना फाइबर के इस काम से एक स्थानीय महिला को 400 से 600 रुपये प्रतिदिन की कमाई हो जाती है. लखीमपुर खीरी में सैकड़ों एकड़ जमीन पर केले की खेती होती है. केले की फसल के बाद आम तौर पर किसानों को इसके तने को फेंकने के लिए अलग से खर्च करना पड़ता था. अब उनके पैसे भी बच जाते हैं, यानी आम के आम, गुठलियों के दाम. ये कहावत यहाँ बिल्कुल सटीक बैठती है. साथियों, एक और बनाना फाइबर से प्रोडक्ट्स बनाए जा रहे हैं, वहीं दूसरी तरफ केले के आटे से डोसा और गुलाब जामुन जैसे स्वादिष्ट व्यंजन भी बन रहे हैं. कर्नाटक के उत्तर कन्नड़ और दक्षिण कन्नड़ जिलों में महिलाएं यह अनूठा कार्य कर रही हैं. ये शुरुआत भी कोरोना काल में ही हुई है. इन महिलाओं ने न सिर्फ केले के आटे से डोसा, गुलाब जामुन जैसी चीजें बनाई, बल्कि इनकी तस्वीरों को सोशल मीडिया पर शेयर भी किया है. जब ज्यादा लोगों को केले के आटे के बारे में पता चला तो उसकी डिमांड भी बढ़ी और इन महिलाओं की आमदनी भी. लखीमपुर खीरी की तरह यहाँ भी इस इनोवेटिव आइडिया को महिलाएं ही लीड कर रही हैं. साथियों, ऐसे उदाहरण जीवन में कुछ नया करने की प्रेरणा बन जाते हैं. आपके आसपास भी ऐसे अनेक लोग होंगे. जब आपका परिवार मन की बातें कर रहा हो तो आप इन्हें भी अपनी गपशप का हिस्सा बनाइए. பிரதம மந்திரி நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்று வரும் அரசின் நோக்கம் நாட்டுக்கு உணவளிக்கும் விவசாயிகளை அவர்கள் சொந்த காலில் நிற்க வைப்பதாகும். குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்த போதே மோடி அவர்கள் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார். இதனால் விவசாயிகளின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு அவர்கள் வயலில் எந்த விதமான உரத்தை இட வேண்டும், எவ்வளவு இட வேண்டும் என்பது பற்றி சரியாக அறிவுரை வழங்காத நிலை இருந்தது. மண் வளத்தை பரிசோதிக்க மொபைல் வேன்களை அறிமுகப்படுத்தினார் பிரதமர் மோடி அவர்கள். வயலில் சமச்சீர் உரத்தை பயன்படுத்தியதால் மண்ணின் வளம் மேம்பாடு அடைந்ததோடு குறைந்த செலவில் விளைச்சல் அதிகமானது. வறட்சியை எதிர்கொண்ட குஜராத் மக்கள் நீரை சேமிக்கும் விதமாக
சுஜலாம் சுபலாம் திட்டம் தொடங்கப்பட்டது. இதனால் பாசனத்திற்கான நீர் எளிதாக கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் பாசன நீர் கிடைக்காத காரணத்தால் பயிர் விளைவிக்க வாய்ப்பில்லாமல் இருந்த பகுதிகளில் கூட இப்போது பயிர் விளைவிக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக ஜோதிகிராம் திட்டம் தொடங்கப்பட்டது. சொட்டு நீர் பாசனம் வாயிலாகவும் விவசாயத்திற்கு தேவையான பாசன நீர் கிடைத்தது. பஞ்சாமிர்த திட்டம், கிருஷி மகோத்சவம் வாயிலாக விவசாயிகளுக்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இதனால் குஜராத் மக்கள் மிகுந்த பயன்களை அடைந்து வருகிறார்கள். மோடி அவர்களின் கொள்கைகளால் 2001 முதல் 2014 வரை குஜராத் மாநிலம் வியக்கத்தகு வளர்ச்சியை பெற்றுள்ளது. அதன் வளர்ச்சி 10% இருந்தது. அதே சமயம் அந்த நேரத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி 3% முதல் 4% இருந்தது. पहले जो गुजरात था वो हर 2 साल के बाद सूखा पड़ता था, मगर हमारे हाल के यशस्वी प्रधानमंत्री श्री गुजरात में जब मुख्यमंत्री थे तब इन्होंने नर्मदा योजना को साकार किया और इससे आज पूरे गुजरात में जो सूखा की से प्रभावित था वो इलाका सबसे हरियाला हुआ है. விவசாயம் இந்தியாவின் ஆத்மாவாகவும் பொருளாதாரத்தின் ஆதாரமாகவும் இருக்கிறது. சுதந்திரம் அடைந்த பின் விவசாயத்திற்கான பல கொள்கைகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த கொள்கைகளை உருவாக்கியவர்கள் விவசாயிகளாக இல்லாத காரணத்தால் திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்று சேராத நிலை இருந்தது. பிரதமர் மோடி இந்த உண்மை நிலையை புரிந்து கொண்டார். கிராம மக்கள், ஏழைகள், விவசாயிகள் ஆகியோருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். देश के 80% से ज़्यादा किसान ऐसे हैं जिनके पास 2 हेक्टर से भी कम ज़मीन है. पहले जो देश में नीतियाँ बनी उनमें इन छोटे किसानों को जितनी प्राथमिकता देनी चाहिए थी, उन पर जितना ध्यान केंद्रित करना चाहिए था वो रह गया. अब देश में इन्हीं छोटे किसानों को ध्यान में रखते हुए कृषि सुधार किए जा रहे हैं, निर्णय लिए जा रहे हैं. கிராமத்தில் வாழும் மக்களுக்கு வீட்டிற்கான முழுமையான உரிமை இல்லாமல் இருந்தது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மோடி அவர்களின் அரசு சமித்வா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மக்கள் வீடுகளில் வசித்தாலும் அதற்கான முழுமையான உரிமை அவர்களிடம் இல்லாமல் இருந்தது. இது ஒரு முரண்பாடாகவே இருந்து வந்தது. சமித்வா திட்டத்தின் வாயிலாக கிராம மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் வீட்டிற்கான முழு உரிமை வழங்கப்பட்டது. ஆஜ் गांव गांव हर एक घर की हर जमीन की ड्रोन के जरिए मैपिंग हो रही है. गांव की जमीनों के डेटा और संपत्ति के कागज ऑनलाइन अपलोड हो रहे हैं. गांव गरीब की जमीनें, गांव गरीब की जमीनें विवाद का नहीं विकास का आधार बने. देश आज उस दिशा में बढ़ रहा है. 2022 ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை போக்குவதற்கான இலக்கை பிரதமர் நிர்ணயித்துள்ளார். வளர்ச்சியின் தொடக்கம் கிராமத்தில் இருக்க வேண்டும் என்பது அவரது ஆழமான நம்பிக்கை. விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதற்காக கிசான் கடன் அட்டைகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதன் வாயிலாக விவசாயிகள் 2 லட்சம் வரை கடன் பெற முடிகிறது. उपहार कहो या उनकी मदद के रूप में छोटे किसानों को जो मदद दी है उसके लिए हम बहुत बहुत आभारी हैं. விவசாயிகள் தங்கள் வயலில் இருந்து சந்தை வரை விளை பொருட்களை கொண்டு செல்வதற்காக கிசான் ரயில்கள் தொடங்கப்பட்டன. இது ஒரு சிறப்பு ரயிலாகும். தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை பெரிய நகரங்களுக்கு கொண்டு செல்ல இந்த ரயில்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மூங்கில் வளர்க்கும் விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய்க்கான மானியமும் மோடி அவர்களின் அரசால் வழங்கப்படுகிறது. சிறு விவசாயிகளுக்கு ஒரு மரத்திற்கு 120 ரூபாய் என்ற அளவில் மானியம் வழங்கப்படுகிறது. விவசாயம் தவிர கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பிற்கும் அரசாங்கம் ஊக்கமளித்து வருகிறது. அரசின் திட்டங்களின் வாயிலாக விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கிறது.
பசுமை விவசாயத்தினையும் அரசு ஊக்கப்படுத்தி வருகிறது. இதற்காக வடகிழக்கு மாநிலங்களுக்கு 2019 முதல் 2020 வரை 16,032 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளை தொழில்நுட்பத்தோடு இணைக்கும் முயற்சியையும் பிரதமர் மோடி மேற்கொண்டு வருகிறார். புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் ஆகிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். யூரியாவுக்கான கள்ளச்சந்தையால் விவசாயிகளின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்போது வேம்பு பூசப்பட்ட யூரியா அறிமுகப்படுத்தப்பட்டதால் விவசாயிகளுக்கு யூரியா தட்டுப்பாடு ஏற்படுவதில்லை. சாயில் ஹெல்த் கார்டு எனப்படும் மண்வள அட்டையின் மூலமாக விவசாயிகளின் நிலத்தில் மண்வள பரிசோதனை எளிதாக்கப்பட்டுள்ளது. சமச்சீர் உரங்களால் நிலவளம் மேம்பட்டுள்ளது. செலவு குறைந்து உற்பத்தி பெருகியுள்ளது. और उसका बड़ा अच्छा लाभ ले रहे हैं. स्प्रिंकलर जो है इतना बढ़िया सिंचाई का साधन है कि यदि मटर की सिंचाई हमको करना है, चना की सिंचाई करना है, तो बिना स्प्रिंकलर के उससे हम अच्छा उत्पादन नहीं ले सकते. मटर में जो ही हम सीधी सिंचाई करेंगे पाइप के द्वारा, तो ही हमारा मटर खराब हो जाता है. और हम लोग इसका प्रैक्टिकल करके भी देख चुके हैं. விவசாய சந்தைகளை தொழில்நுட்பத்தோடு இணைக்கும் விதமாக விவசாய கிடங்குகளை ஆன்லைன் முறையில் மாற்றியது மோடி அவர்களின் அரசாங்கம். ஈநாம் எனப்படும் மின்னணு தேசிய விவசாய சந்தை வாயிலாக ஒரு உயர் தொழில்நுட்ப வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. விவசாய ஆதாரங்களுக்கு வலிமை சேர்க்க 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி ஆதாரத்தின் மூலமாக 10 ஆண்டுகள் வரை உதவி அளிக்கப்படும். விவசாயம் தொடர்பான திட்டங்களின் செயல்பாடுகள் இந்த நிதி ஆதாரத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும். இந்த நிதி ஒதுக்கீட்டின் நோக்கம் கிராமங்களில் விவசாய முதலீடுகளையும் வேலை வாய்ப்புகளையும் ஊக்குவிப்பதாகும். प्राइवेट कंपनियां पहले इसमें आ नहीं पाते थे, अब उनका आना संभव होगा और वो भी अपना व्यवस्था तय करेंगे. इंफ्रास्ट्रक्चर फंड के तहत जो भी प्रावधान है उसको इस्तेमाल करते. 10,000 FPOக்களுக்கான திட்டங்களுக்கு 6,865 கோடி ரூபாய்க்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 85% சிறு விவசாயிகளுக்கு இதன் பலன்கள் கிடைக்கும். விவசாயிகளின் விளை பொருட்களை குறைந்தபட்ச ஆதார விலையில் வாங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. 2022-23 ஆண்டிற்கான சந்தைப்படுத்தல் பருவத்திற்கான ரபி பருவத்து பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு கோதுமை, அரிசி, கடலை பருப்பு, சூரியகாந்தி எண்ணெய் போன்ற பொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய்க்கான நிதி உதவி 3 தவணைகளாக அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த திட்டம் பணக்காரர்களின் பிடியில் சிக்கி இருக்க வேண்டிய நிலையிலிருந்து விவசாயிகளை விடுவித்துள்ளது. அவர்களுக்கான மரியாதையும் கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தால் 11 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைந்துள்ளார்கள். இது தவிர பிரதமரின் கிசான் மான்தன் திட்டத்தின் வாயிலாக 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வு நிதியம் வழங்கும் திட்டமும் உள்ளது. இதன் வாயிலாக விவசாயிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. छोटे किसानों के लिए जो किसान सम्मान निधि दी जा रही है वह किसानों के लिए बहुत ही लाभदायक है और आर्थिक स्थिति में भी वह काम आती है. இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது பயிர்கள் சேதமடைவதால் ஏற்படும் நட்டத்திலிருந்து விவசாயிகளை காப்பதற்காக பிரதம மந்திரியின் விவசாய பயிர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் விவசாயிகளுக்கான ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. விவசாயிகளுக்கான தனி தொலைக்காட்சி அலைவரிசையான டிடி கிசான் தொடங்கப்பட்டது. இதன் வாயிலாக விவசாயிகளுக்கு விவசாயம் தொடர்பான தகவல்கள் கிடைக்கின்றன. பிரதமர் மோடி அவர்களின் கொள்கைகளின் வாயிலாக விவசாயிகளின் செலவு குறைவதோடு வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ளது. கிராமங்களில் உரிய வசதி ஏற்படுவதன் வாயிலாக நகரங்களுக்கு இணையாக கிராமங்களும் முன்னேறி வருகின்றன. வருமானம் அதிகரிப்பதால் கிராமங்களில் வளர்ச்சியின் ஒளி பரவுகிறது. நாட்டில் சாதனை அளவில் உணவுப் பொருள் உற்பத்தி ஏற்பட்டிருக்கிறது. நாட்டின் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளது.
கிராம பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது, விவசாயிகளின் முகத்தில் புன்னகை அரும்புகிறது, உழைப்பிற்கான சரியான விலை கிடைத்துள்ளது, நாட்டிற்கே உணவளிக்கும் விவசாயிகள் சக்தி பெறுகிறார்கள், நாடு தற்சார்பு அடைகிறது.